வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-94-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் நம்ம நிகழ்ச்சிக்கு பல பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாலும் எல்லாருக்குமே வந்துட்டு சர்ம ஆரோக்கியம் அதே போல் நல்ல கேசம் ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். அதிகப்படியாக முதியோர்தனும் இப்போ தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஏர்ஃபாலுக்கான பேசிக் ரீசன் என்னவாக இருக்கும் மேம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களோட ஸ்கின் எப்படி க்ளோயிங்காக இருக்குது, அவங்க ஹேர் எப்படி நல்லா திக்காக நீளமாக இருக்கா, அந்த மாதிரி. ஆனால் இந்த முடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அழகு சார்ந்த விஷயம் கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது தான், உடலில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து நமக்கு சருமத்திலேயோ இல்லை முடியிலையோ நமக்கு காண்பிக்கும். அதே மாதிரி எல்லோரும் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து முடி வந்து இருக்காது. ஒருத்தருக்கு வந்து ஹேர் வந்து லாங்காக இருக்கலாம், ஒருத்தருக்கு கேர்லியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு என்ன சொல்கிறது அவங்களோட அந்த மரபணு சார்ந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருண்டு இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து முடி ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சி நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது வந்து தவறான விஷயம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஹேர் ஆயில்னா அந்த பாட்டிலில் என்ன படம் போட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்க உயரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து நீளமாக இருக்கிற மாதிரி. ஓகே, இதை தேய்ச்ச உடனே நம்ம முடி இந்த மாதிரி நீளமாயிடணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம முடியை சார்ந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ முடி அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது காடு புதர் போல் வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த முடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வளர்வதற்குரிய கால அளவுகள் இருக்குது. ஸோ இதை மூன்றாக வந்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோயிங் ஃபேஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஷெட்டிங் டவுன் ஆகிற ஃபேஸ் இருக்கும். இதில் ரொம்ப அதிக காலம் எடுத்துக்கக்கூடியது அந்த ஆனஜன் வளரக்கூடியது தான். ஒரு முடி வளரணும், அது கம்ப்ளீட் சைக்கிளை வந்து ரீச் பண்ணணும்னா குறைந்தபட்சம் 3 வருடங்கள்லேருந்து 5 வருடங்கள் ஆகும். இந்த மாதிரி அது வளர்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலம்னு இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய காலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த முடி ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஷெட் அவுட் ஆகக்கூடிய காலம்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம்லேருந்து 5 மாத காலம். எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது வரைக்கும் மொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ மொட்டை 11 வயது வரைக்கும் கூட மொட்டை அடிப்பாங்க. ஸோ மொட்டை அடிச்சுட்டு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த ஹேர் வந்து அந்த ஃபாலிக்கல்லேருந்து வளர ஆரம்பிக்கும், ஷாஃப்டாக வளர்ந்து. ஸோ இதோட அந்த லென்த் அட்டன் பண்ண ஒரு 5 வருடங்கள் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன வரும், ஒரு 15-16 வருடங்கள் இருக்கும் வயது இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொட்டும். ஸோ இந்த கொட்டக்கூடிய காலம் 3-5 மாத காலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து இவங்களுக்கு முடி அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கொஞ்சம் முதிர்தல் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அப்புறம் லேட்டாக வந்து பார்த்திங்களா அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிறப்பையோ அந்த மாதிரி அப்போ முடி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் முன்னாடி அதிகமாக முடி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஷேவ் பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலிங்க்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடும். ஸோ முடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அந்த எல்கேஜி அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3rd 4th அப்படி வர்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது இதாகிடுது. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வேறு ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கனால அந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th 7th அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ரிசைட் ஆக ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. ஸோ குறைய ஆரம்பித்து மோஸ்ட் ப்ராப்ளி 1 2 போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சடை பின்னல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெல்லிஸாக இருக்கும். இது வந்து ஃபிசியாலஜிக்கலில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில நோய் நிலைகள் வந்து இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே வந்து இன்று வழுக்கைங்கிறது பொதுவாயிடுச்சு. அதாவது மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்கிறது, ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு மேல் பேட்டர்ன் அப்படின்னா அவங்களுக்கு பால்னஸ் வந்து இப்படி இருக்கும், ஃபீமேல் பேட்டர்னால் கொஞ்சம் ஏறி இருக்கும். இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பாரம்பரிய சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும், ஹெரிடிட்ரியாக கூட வரலாம். இப்போ தாய்க்கு வந்து சீக்கிரமாகவே ஏறுநெத்தி அவங்களுக்கு அந்த ஒரு வகையான இருந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வரும். இன்றைய காலகட்டத்தில் அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ், நம்ம உணவு எல்லாமே கொஞ்சம் தவறாக இருக்கிறனால எப்படி மற்ற வியாதிகள் ஒரு டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ சீக்கிரமாகவே முன்னாடி வருதோ அவங்களுக்கு அவங்க தாயை விட முன்னாடி வரும். அதே மாதிரி தான் ஆண் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தந்தையை விட முன்னாடியே வரும். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு வந்து
ஒரு 21 வயது 19 வயதுலேயே வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை வழுக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு காரணமாக இருக்குது. இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலிகமாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்தல் அப்படி வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். இப்போ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, இதை ஏதாவது ஒரு க்ரானிக் இல்னஸ், ஏதாவது ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலை இருந்திருக்கு, அதுக்கு நம்ம மருந்துகள் எடுத்திருந்தோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சர்ஜரி ஆக்சிடெண்ட்டால் வந்து அவங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக ஹேர் க்ரோத் தான் ஹால்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருப்பி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து வளர ஆரம்பிக்கும். சிலருக்கு டெம்பரவரி ஹேர் லாஸ் வந்து எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு தைராய்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னா, அது மாதிரி அலோபிஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவாங்க, புழுவெட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா தற்காலிகமாக வந்து அவங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோபிஷியா ஏரியேட்டாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடுக்கல் விழுகாது, மேலே இருக்க அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் வந்து கவர் ஆயிடும். ஸோ அதை திருப்பி நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் பெர்மனன்ட் ஹேர் லாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்இ, ஸோ பல பேருக்கு அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எஸ்எல்இ. அதே மாதிரி சில லியூபஸ் டிசீசஸ்லாம் இருக்குது, நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மாதிரி, அது மாதிரி லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு வகையான சரும நோய். இதிலெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழும்புகள் ஏற்படும். ஸோ தழும்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அங்கே வந்து நம்ம வேறு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த விஷயத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் உஷ்ணம் எப்பெல்லாம் 102 டிகிரிக்கு மேலே போகுது, அது சுற்றுப்புற சூழல்னாலும் சரி, இல்லை நம்ம பாடியே வந்து ஒரு ஃபீவர் மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா திருப்பி ஃபாலிக்கல்ஸ் டேமேஜ் ஆகி அந்த முடிகள்லாம் கொட்ட தான் செய்யும். ஸோ அதனால் எதனால் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுமாதிரி சைக்கலாஜிக்கல், இன்றைய காலகட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த +2 அந்த வயது பருவ பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப வந்து முடி அந்த அலோபிஷியா ஏரியட்டா மாதிரி புழுவெட்டு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாது இது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களையும் கலந்து ஆலோசிக்காமல் என்ன பண்ணுறது, ஒரு புக்ஸில் படிச்சுட்டு சரி இங்கே கொமட்டி காத்தேக்கலாமா இந்த மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன ரீதியான ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம், சைக்காலஜிக்கல் டிஸார்டர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப ஆண் குழந்தைகள் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இதை வெளிக்காட்ட முடியாமல் மன அழுத்தத்தால் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே அவங்களோட முடியை வந்து பிளக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பிளக் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து என்ன தெரியும்னா, நம்ம யூஸ்வலாக அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா இந்த புழுவெட்டு வந்து அவங்களுக்கு அது ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் இவங்களோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஆஃப் ஹேர் இல்லாமல் இருக்கும், ஆனால் அங்கங்கே சின்ன காயங்கள் இருக்கும், அதேமாதிரி அந்த ரத்தம் கசிந்தது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து முறையாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இங்கே முடி வளரணும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்ன இதில் வந்து முற்றிய நிலைமை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க பிளக் பண்ண முடியவே அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்ப அல்டிமேட்டாக அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து கொண்டு போய்விட்டோம். அதனால் வந்து சரும கேசம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான், பட் அதற்கு ஒரு முறையான அணுகுமுறை தேவை. முடி கொட்டுறதெல்லாம் நம்ம நோயினும் நினச்சிக்க கூடாது, அது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு நம்ம முறையாக டாக்டர்ஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி நல்லா இருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி முடி இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் நல்லா இருக்க முடிக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா தேவையில்லாமல் ஹேர் ஃபாலை வந்து கொண்டு வந்து விடும். ஸோ அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்து கரெக்டாக நம்ம வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா இது உண்மையான முடி கொட்டுதலா இல்லை ஃபிசியாலஜிக்கலாக தான் அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே மேம், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம். உங்க பேர் என்ன சார்? கிருஷ்ணசாமி, குடிமங்கலம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மாவட்டம். இப்ப யாருக்கான கேள்வி சார் இது? கால் மூட்டு மட்டும் வலிங்க, வயசு 81 ஆச்சு. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கு. நடக்கிறதுக்கு மட்டும்தான் பிரச்சனை, சும்மா இருக்கும்போது எந்த வலி இல்லைங்க, நடந்தா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. வயசு 81 ஆச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு எவ்வளவு காலமா இந்த மூட்டு வலி இருக்குது? நமக்கு ஒரு 20 வருஷமா இருக்குதுங்க, ஆனா நான் இருந்தாலும் நடந்துட்டே இருந்தேன். இப்ப 85 ஆச்சுக்கு, நடக்கிறது நடந்தா வலிக்குது அவ்வளவுதானு, நடக்கவும் முடியறதில்ல, இந்த வாக்கற தடியை வச்சுட்டு தான் நடக்கும். ஐயா மூட்டுகள்ல உங்களுக்கு வீக்கம் ஏற்படுதாங்கய்யா? எப்படிங்க? அந்த கால் முட்டியில வீக்கம் வருதா? எப்படிங்க ஐயா, கால் முட்டி வீங்குதான்னு கேக்குறேன். ஹலோ. ஆ, வீக்கம் இல்ல. ஓகே, வீக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது.
அந்த இடத்துல தொட்டு பார்த்தா உஷ்ணம் மாதிரி ஏதாவது இருக்கா? நடந்தா மட்டும் மூட்டு கட்டு வலிக்கும். ஓகே, அப்ப நீங்க 81 வயதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் வலிக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நீங்க வந்து ஆரோக்கியமா தான் இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப வீக்கம் இருக்கு, தொட்டு பார்த்தா உஷ்ணம் இருக்கு, என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, அந்த மாதிரினா தான் உள்ள இருக்கக்கூடிய திரவங்கள்லையும் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம். ஸோ இதற்கு நீங்க ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க உணவுல கொஞ்சம் கேழ்வரகு அந்த மாதிரி மோர்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. வலி இருக்குதோ இல்லையோ தினமும் இரவு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயை, வெறும் தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிட்டு ரெண்டு மூட்டுகள்லையும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக ஒரு முக்கோண வடிவில் உங்களுக்கு ஒரு எலும்பு மாதிரி ஒன்று தென்படும். ஸோ அதை சுற்றி வந்து ஒரு 10 கிளாக் வைஸில் இப்படி ஒரு 10 இப்படி ஒரு 10 எண்ணெய் தேய்ச்சிட்டு ரெண்டு மூட்டுகள்லையும் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களோட அந்த மூட்டுகளில் வந்து இன்னும் தேய்மானம் அதிகமாக ஏற்படுறத குறைச்சிட்டு இந்த எண்ணெயும் வந்து லைட்டாக சூடு பண்ணி தேய்க்கிறப்ப அது உங்கள் மூட்டுக்குள்ள பாய்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உராய்வு தன்மையை வந்து நிறுத்தும். ஸோ அதுவே போதுங்க. மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா அதை தவிர்ப்பதற்கு திரிபலா சூர்ண கஷாயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கவிதா மேடம். ஓகே கவிதா, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்க. உங்க வயசு என்னமா? 44 மேம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் கவிதா. வணக்கம்மா, எனக்கு வயசு 44 ஆகுது மேடம். ஓகே, எனக்கு வந்து அதிகமா டே சைடுல பெயின் அதிகமா இருக்கு, ஒன் சைடுல மட்டும், ரைட் சைடுல. ஓகே, சாம்சங் பண்ண போர்ல இருந்து தான் வலிக்குது மேம், ரொம்ப வலிக்குது, என்னால உருண்டு திரண்டு வாமிட்டிங் எல்லாம் பண்ணு, ரொம்ப இதா இருக்க, மூணு நாளைக்கு மட்டும் ஷேர் ஆகிடுவேன். பீரியட்ஸ் டைத்துல மட்டும் தான் இந்த மாதிரி பெயின் இருக்கு? ஆமா மேம், அது வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுல இருந்து மட்டும் தான் நடந்துருக்கு. ஓகே, இதுக்காக நீங்க மருத்துவரை பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம், ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அது என்ன இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது எனக்கு ஒரு சைடுல வந்து ஒரு கட்டி இருந்துச்சா மேடம். ஓகே, அதை எடுத்தாங்க, அப்ப வந்து கெட்ட காத்து உள்ள போனாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். ஓகே, அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நீக்குவதற்கு மருந்துகள் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, அயன் டேப்லெட் இந்த மாதிரி டானிக் இதெல்லாம் கொடுத்தாங்க மேடம். ஓகேம்மா, அதுக்கப்புறம் நான் இன்னும் எடுத்துக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்ப பெயின் இருக்கதான் செய்யுது? இருக்கதான் செய்யுது மேடம், அதோட வாமிட்டிங் வந்துருது, சமயம் மோஷனும் இதாகுது. ஓகேம்மா, அப்போ நீங்கள் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா பிஐடின்னு சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்கிறப்ப, நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு எப்போம்மா செஞ்சீங்க? ஹலோ, தெரியும் கண்டிப்பாக, அது இப்பயே சரி பண்றதுதான் ஒரு சிறந்த விஷயம். நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நேர்ல பாருங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் துளசி, எனக்கு 50 வயசு ஆகுது, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். ஓகேம்மா. ஹலோ. வணக்கம் துளசி, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து 50 வயசு ஆகுது. ஓகே, எனக்கு வந்து ஸ்கின்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், வெளியே நடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த கை மாசம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே என்னன்னு தெரியல அரிக்குது. ஓகே, அப்படியே சொரியும் போது அப்படி வெள்ள வெள்ளையா குட்டி குட்டியா அப்படியே வருது, அதுக்கப்புறமா தானா சரியாயிடுது, வீட்டுல இருந்தா சரியாயிடுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குண்டாவரமா இருக்கு, புரிஞ்சு வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் தானே சரியா எடுத்தப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தேங்காய் பூச்சுன்னா இதுனா அந்த இதை பார்த்தாக்க கொஞ்சம் கண்ணு மங்கலா தெரியுதுன்னா கண்ணாடி போட்டு பாக்குறேன், பார்க்கும்போது அப்படியே வெள்ளை வெள்ளையா சின்ன டாட் டாட்டா அப்படியே தெரியுது, கையில பார்த்தா தெரியுது. ஆமா, அது ஒரே நாள்ல மறைஞ்சிடுதா? ஆஹ், அப்பவே மறைஞ்சிடுது. ஒரே நாள்ல யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா
வெயிலில் போகிறப்ப வந்து கண்டினியூஸாக ஒரு ஒரு வார காலம் இல்லை ஒரு 4 நாட்கள் கூட வெயிலில் யார் அதிகமாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரேடியேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சருமத்தில் வந்து எப்படி வெயிலில் நம்ம துணி காய போட்டோன்னா கலர் லைட்டாக வெளுத்து போகிற மாதிரி நம்ம ஸ்கின்ல என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கே வந்து அந்த மெலானின் பிக்மெண்டேஷன் ஷூட் அவுட் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா ஒரு டாட் டாட் ஆட்டோ அப்பியர் ஆகும். இது வந்து ஒரு நாள்லேயே வந்து மறையக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு 15 நாட்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டால் அந்த மாதிரி வந்து மறைஞ்சிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் வந்து வெள்ளையாக வந்து அப்பியர் ஆகிட்டு ஒரே நாளில் வந்து மறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. இல்லை வெள்ளையாக வந்து குறுக்கள் மாதிரி வந்து ஒரே நாளில் மறையும்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து எனக்கு தெளிவாக புரியலம்மா. ஹலோ இல்லைங்க மேடம், அந்த கண்ணாடி போட்டு பாக்குறது நல்லா உன்னிப்பா கவனிச்சாதான் தெரியுது. அப்படியே சொரிஞ்சு விடுறேன்னா அதே. ஆனா அரிப்பும் இருக்காமா? ஆ அரிப்பு இருக்கும், வெயிலுக்கு போயிட்டு வந்தாக்க அரிப்பு இருக்கும். சரி, நீங்க இப்பொழுதுக்கு என்ன இப்ப என்ன பண்ணுங்க நீங்க அப்படின்னா, நீங்க குளிக்கக்கூடிய பொடி இருக்கு பாத்தீங்களா, குளியல் பொடியில வந்து கொஞ்சம் கார்போஹரிசியும் கருஞ்சீரகமும் கலந்துட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணிட்டு அதை தேய்ச்சி நீங்க டெய்லி குளிங்க. இதை ஒரு 15 டேஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க வெளியே போயிட்டு வந்து பாருங்க உங்க சருமத்துல அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதான்னு. ஏன்னா மைல்டா ஸ்கின்ல தான் ஏதாவது கழிவுகள் வெளியேற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். இல்ல டாக்டர் இது பண்ணியும் எனக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதே மாதிரி திருப்பி ரீஏக்கர் ஆகுதுன்னா நேர்ல வந்து பாருங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர். வணக்கம், நாங்க ஆவடியில இருந்து மஞ்சுளா பேசுறோம். ஓகே மஞ்சுளா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக. ஓகே, அவரோட வயசு என்னமா? வயசு வந்து 20 வயசு ஆகுது. டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது என் பையனுக்கு 20 வயசு ஆகுமா? சரிம்மா. அதாவது பொடுகு நிறைய இருக்கு அவன் தலையில. ஓகே. நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சாலே அரிக்குதுங்கிறான். ஓகே. அப்புறம் வாய்க்குமோ அடிக்கடி வந்துடுது. ஓகே. அதான் என்னன்னு கேட்கலான்னு. என்ன, அதாவது வாய்ப்புண்ணும் அதிகமா இருக்கு, அது மாதிரி பாத்தீங்கன்னா பொடுகும் இந்த மாதிரி வருது அப்படின்னா மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா உடல்ல வந்து உஷ்ணம். சோ இந்த உஷ்ணம் வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இளம் வயது இருக்கு பாத்தீங்களா, அந்த 20 வயதுல வந்து குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். சோ அதனால நம் அந்த ஹார்மோனல்லாம் இது பண்றது நம்ம கல்லீரல் தான். அந்த கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் நடக்கிறப்ப மைட்டோகாண்ட்ரியால வந்து நிறைய வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்ம உடல்ல வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உஷ்ணம் மாதிரிதான் அது வந்து யூஸ்வலா ரிலீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி யூஸ்வலா வாரம் 2 முறை வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், அதை பண்றது கிடையாது. இன்னும் இதை அக்ரவேட் பண்ற மாதிரி பண்றீங்களா? பண்றோம் அதெல்லாம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா தலையில எண்ணெய் இல்லாம இருந்தா அரிக்காம இருக்குதுங்கிறான். எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணிட்டோம்னா அரிக்குதுங்கிறான். இல்லப்பா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களா வாரம் 2 முறை? குளிக்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப எப்படி இருக்கா அவருக்கு வந்து? ரொம்ப பொடுகு இல்ல, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது பொடுகு இல்ல. அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்காம விட்டாக்கா திரும்ப பொடுகு வந்துருக்கு. ஏன் எண்ணெய் தேய்க்காம? அதான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து அந்த ஹீட் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் நீங்க அதை விட்டுட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்கேலிங் ஆகுது, ட்ரைனஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாயில இருந்து ஆசன வழி வழியா எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய சளிச்சவு மாதிரி இருக்கும். அதுவும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உஷ்ணம் ஆகுறப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா புண்கள் மாதிரி ஏற்படுது. அதனால அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க. இரவு வந்து ரொம்ப லேட் நைட் வந்து விழித்து இருக்கக்கூடாது, ஒரு 10 மணிக்குள்ளேயே படுக்க சொல்லுங்க. ஏன்னா இரவு லேட் நைட் விழிச்சிருந்தாங்கன்னா அதுவும் உடல்ல வந்து உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும். உங்க பையனுக்கு மலச்சிக்கல் இருக்காமா? இல்லம்மா, அதெல்லாம் இல்லங்க. சரி, ஓகே. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் இந்த இரவு வந்து அதிகம் வந்து கண் விழித்திருப்பதையும் தவிர்க்க சொல்லுங்க. டெய்லி காலையில எண்ணெய் வைக்க சொல்லுங்க. இல்லை எண்ணெய் வச்சுட்டு என்னால் காலேஜ் போக முடியாது அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் நல்ல தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு போக சொல்லுங்க. அதுவே போதுமான ஒரு விஷயம்மா. உணவுல கொஞ்சம் கம்பங்கூழ்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? வணக்கம், சரஸ்வதி. எங்கிருந்து கூப்பிடுறீங்க சரஸ்வதி? பல்லடம் கேட்டேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தானே. எனக்கு. உங்க வயசு என்னம்மா? 54. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க. வணக்கம் சரஸ்வதி. வணக்கம், சொல்லுங்கம்மா.
எனக்கு 54 வயசு ஆச்சு. 54? ஆமாங்க, 54 வயசு ஆச்சு. சொல்லுங்கம்மா. சுயரிப்பு ஆயிட்டே இருக்குங்க, மாசம் 22 நாளே ஆயிடுது. ஓகே, அதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ 54 வயது ஆகுது, ஆனால் மாதம் மாதம் 20 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த உதிரப்போக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது? அந்த டூரேஷன் ஆஃப் பீரியட்ஸ் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ நாள் இருக்கு? 6 நாள் இருக்குங்க. 5 நாள், 6 நாள் இருக்கு. அப்போ உதிரப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா? ஆமாங்க, முதல் 3 நாள் நல்ல அதிகமாக இருக்குங்க, அப்படியே கட்டிக்கிட்டே அப்படியே அதிகமாக இருக்கு, அப்புறம் நான் அப்படியே சரியாகுது. ஓகே, வலி எதுவும் இருக்காமா உங்களுக்கு? வலி எதுவும் இல்லைங்க, எப்போ கடைசி 4 நாள் கொஞ்சம் வலி இருந்தால் அப்படியே சரியாயிரும். ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் அரெஸ்ட் ஆக, அதாவது உங்களோட அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அரெஸ்ட் ஆகக்கூடிய அந்த மெனோபாஸ் பீரியடில் யூஸ்வலாக சில பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். அந்த அருகாமையில் வந்து பீரியட்ஸ் வரும், ப்ளீடிங் வரும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் உணவில் வந்து இரும்பு சத்து சார்ந்தது அதிகம் எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துக்கோங்க, கேழ்வரகு எடுத்துக்கோங்க, நல்லா கீரைகள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கால் உங்களுக்கு ரத்தப்போக்கு வந்து வெளியேறுவது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அனிமிக்க வந்து ஆக மாட்டேங்க, அவ்வளோதான். இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளீடிங்லாம் அரெஸ்ட் ஆன பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது ஒரு நல் சிறந்த விஷயம். என்னென்னா, பல்கி யூட்ரஸ் இருக்கா இல்லை உள்ள வேறு ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இன்னும் தேவைப்பட்டால் என்னென்னா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருப்பினும் உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகி ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இல்லாமல் இருந்ததுனா தான் நீங்கள் மெனோபாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய குறிகுணங்கள்லாம் பயப்பட வேண்டிய அளவில் கிடையாது. பட் என்ன அப்படின்னோன்னா, ஒரு ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தேவையில்லாமல் பின்னாடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாமா? நன்றி. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். வேணு பேர் பேசுறாங்க. உங்க பேரு? எங்க பேர், என் பேரு காந்திங்க. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என் குழந்தைங்களுக்காக கேட்கணுங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். இப்போ என் குழந்தைங்களுக்கு வந்து, பெரிய குழந்தைக்கு 11 வயசு ஆச்சு. ஓகே, சின்ன குழந்தைக்கு வந்து 8 வயசு ஆச்சுங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த பூச்சி ப்ராப்ளம் இருந்தது. 3 வயசுல பாப்பாக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. மோஷன் போனா பூச்சி வருது, வயிறு வலிக்குது, சரியா சாப்பிடுறது கிடையாதுங்க, இந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமும் அது தொடர்ச்சியா இருந்துட்டே வந்தது. இந்த அல்பண்டசல் கொடுத்தா மோஷன்ல ஒரு 10 நாளைக்கு பூச்சி வருங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மாத்திரை கொடுத்தா அதுக்கப்புறம் வேலை செய்யாமலே பூச்சி ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த மாத்திரை கொடுத்தாலும் வேலை செய்யல. ஆனா முகத்துல எல்லாம் கட்டிங்க வர ஆரம்பிச்சிருச்சு. கையில எல்லாம், கை கால்கள்லாம் நிறைய மச்சுங்க, அங்கங்க கரும்புள்ளிங்க நிறைய வருது. இந்த மாதிரி நைட்ல அவங்களை தூங்கும் போது டிஸ்டர்ப், அதான் மோஷன் போற வழியா நின்றுடுதுமா, ஒரு மாதிரி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, இதுக்குதான் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கலாம். எதை கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து இதுவாக மாட்டேங்குது, சரியாவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த உடல் முழுதும் கட்டிகள் இருக்குது, மச்சம் போல கரும்புள்ளிகள் இருக்குது, ரெண்டு பசங்களுக்குமே இருக்காமா? ஆமாங்க, குழந்தைக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பெரியவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. பெரியவளுக்கு வந்து 4 வயசு ஆகும்போது, சின்ன 2 வயசுங்க. அப்போ பெரியவளுக்கு என்ன இதுவாச்சோ அதே மாதிரி இவ தூங்கிட்டு இருக்கும் போது பாத்ரூம் போடன்ட்டு ஜட்டி கட்டினா அங்கிருந்து ஒவ்வொரு பூச்சிங்களா வந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் பெரிய பாப்பாக்கு இருந்தது போலவே சின்ன பாப்பாக்கும் இருக்குதுன்னு பார்த்தா, அவளுக்கு கட்டி வர ஆரம்பிச்சது, இவளுக்கும் கட்டி வர ஆரம்பிச்சது. அவளுக்கு மச்சம் வந்தது, இவளுக்கும் மச்சம் வந்ததுங்க. அந்த கை கால் முகம் இது இல்லாம கண்ணுல, கண்ணை சுத்தி கட்டிங்க, மூக்கு உள்ள கட்டிங்க, நெத்தியில மூஞ்சில காது உள்ள கட்டிங்க, கை கால்ல கட்டிங்க, இந்த மாதிரி கட்டிங் வர ஆரம்பிச்சது. அது இன்னமும் கண்டினியூஸா இருக்கு. கண்டிப்பா, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியின் மூலம் அதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நம்ம உடல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நீங்க சொல்லக்கூடிய மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இல்ல வேற ஏதாவது ஒண்ணுனா கூட, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு குழாய். ஸோ மருத்துவ மாமேதை ஹிப்போக்ரேட்ஸே அதான் சொல்றாரு, உங்களோட எந்த ஒரு நோயினாலும் அது ஆரம்பிக்கக்கூடியது உங்களோட அலிமெண்ட்ரி கனால், அதாவது இந்த உணவு குழாயில தான் உங்களோட நோய்கள் எல்லாமே. உணவு குழாயினா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து நம்ம மோஷன் போற வரைக்கும். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பாப்பா அவங்களுக்கு கழிவுகள் சரியா போகல,
என்ன காரணம் அப்படின்னா, இந்த வார்ம்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. எதுக்குன்னா அந்த பூச்சி புழுக்களுக்கு. ஆனால் நம்மளுடைய மருந்துகள், நமது பாரம்பரிய சித்த மருந்துகள் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள்லாம் முழுதும் வந்து வெளியே வரும். ஸோ அந்த பூச்சிகள் வெளியே வந்துட்டு பிறகுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிமானம் வந்து நல்லபடியாக வந்து இருக்கும். ஸோ செரிமானம் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த சாப்பாட்டிலேருந்து முழுமையான சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்களுக்கு கொண்டு போகும். ஸோ அல்டிமேட்டாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சருமம் தான். அந்த சருமமும் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஸோ உங்கள் ரெண்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு வாங்கப்பா. கண்டிப்பாக அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து, என்ன நாடி வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு நல்லாயிடும். நன்றிம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் எதனால் முடி உதிருதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ முடியை வளர வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட் வந்து ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பால்னஸ்க்கு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தலைவலுக்கு ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம டக்குன்னு வந்து இல்லை எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு வராமல் டக்குன்னு நிறுத்த முடியும்னா அப்படி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் இது பண்ணும். இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு 54 வயதில் வந்ததுன்னா பையனுக்கு வந்து ஒரு 44 வயதில் வரும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோஜெனட்டிக் அலபீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதனோட பாதிப்புகளால் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலாக இங்கெல்லாம் பாதிப்பு உண்டு பண்ணாது, இங்கே இருக்க ஃபாலிக்கலை மட்டும் டேமேஜ் பண்ணுறல. ஸோ அதற்கு என்ன மாதிரி மருத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணுற மாதிரி. பட் இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்களோட அவங்க நார்மல் ஃபேமிலி லைஃப்பை வந்து பாதிக்கும். குழந்தை பிறப்பு இந்த மாதிரி இதில் வந்து ஒரு தடங்கல்கள் ஏற்படும். ஏன்னா அந்த ஹார்மோனை நம்ம அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பால்மட்டோன்னு சொல்லுவாங்க, நம்ம பனம்பழம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தது நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது, யூஸ்வலாக நார்மலாக கிடைக்குது. ஆண்கள் இந்த இதனால் வந்து இப்பொழுதுக்கு இருக்கிற இந்த ரிசர்ச் படி பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய சித்த மருந்துகள் கிடையாது, பட் ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பால்னஸ் ஏற்படுறது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு தீர்வு. வழுக்கை விழுந்த முடியில ஒரு எண்ணெய் தேய்ச்ச உடனே முடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கே வந்து சில கிரேடு இருக்கு. ஒரு கிரேடு 2க்கு மேலே போய் கிரேட் 3 எல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெண்களுக்கு வந்து அதே மாதிரி தலை வழுக்கை வந்து ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து அதிகமாக இருப்பதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஹார்மோனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழிவகைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அது மாதிரி சோயா அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த தலை வழுக்கை இருக்கிறவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும். பெண்கள் வந்து தலை வழுக்கை ஏற்படுது அதே மாதிரி அவங்களுக்கு முடி உதிர்தல் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த நம்ம நாட்டு சோயா, நம்ம சொல்லக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் கிடையாது, ஏன்னா அது ஒரு அதுவும் வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. நம்ம நாட்டு சோயா இருக்குது பார்த்தீங்களா, அதை இட்லி அந்த மாதிரியோ இல்லை வந்து வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் ஏற்படக்கூடிய முடி உதிர்தல் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலுக்கையை வந்து நம்ம நல்லபடியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது மாதிரி முடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அயன். இந்த ரெண்டுமே வந்து நம்ம உணவில் வந்து அதிகமாக எடுக்கணும். இதை எடுத்துட்டு கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணுறத வந்து மாவுச்சத்துக்களை கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபேட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணால் அந்த ஹேர் க்ரோத் வந்து நல்லாகும். அதே மாதிரி உடல் உஷ்ணம், ஸோ உடல் உஷ்ணம் இருந்ததுன்னா அதை தீர்ப்பதற்கு நம்ம என்ன உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட்டாக வந்து எடுக்கலாம். ஸோ கம்மங்கூழ் எடுத்துக்கலாம், அதுமாதிரி வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி வந்து குடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி காரணத்தால் என்னென்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்கால்புக்கும் வந்து சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும், பிளட் வெசல்ஸ், மைக்ரோ பிளட் வெசல்ஸ். அது வந்து நம்மளோட முடி வேர்களுக்கு ஃபாலிக்கல்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் வந்து கொடுக்கும். அதில் வந்து சின்ன பிளாக் இருந்தது இல்லை ரத்த ஓட்டம் சீராக இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி உதிர்தல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சில ஆசனாஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம தலையை கீழே வச்சுட்டு உடலை வந்து மேல் பகுதி இது பண்ணுறப்ப அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி முன்னாடியே யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய விஷயம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். 1960களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கல் ட்ரையல் போச்சு. ஸோ கிளினிக்கல் ட்ரையல் போகிறப்ப வந்து அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிபிக்காக கண்டுபிடித்த ஒரு மெடிசன். ஸோ அதை வந்து அந்த பேஷண்ட்ஸ்களுக்கு வந்து அந்த ட்ரையல் பேஷண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிபி குறைஞ்சதோ இல்லையோ அதை எடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியோட வளர்ச்சி வந்து தலை சருமத்தில் வந்து ரொம்ப நல்லா அதிகமாக இருந்துச்சு, நல்லா திக்காக வளர்ந்தது. என்ன காரணம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தப்ப என்ன அப்படின்னா, இந்த ஹைப்பர்டென்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து என்னென்னா
நமக்கு ஸ்கால்புக்கு போகக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் வந்து நல்ல இரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துச்சு. ஸோ அப்படி ஒரு கண்டுபிடித்த மருந்து தான் இன்றைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மருத்துவர்களும் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய ஒரு மருந்து. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ம வளர்ச்சிக்கு. எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆசனா சிரசாசனா பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ். ஆயில்ங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஆயில் போட்டு நம்ம நல்லா அப்படி கொஞ்சம் நம்ம இதுலேயே வந்து நம்ம அந்த சூடு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த சின்ன சின்ன மைக்ரோ பிளட் வெசல்ஸ்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆயிலும் நம்ம உள்ளே போகிறப்ப அந்த ஆயில் நேச்சுரல் ஆயில், இப்பொழுதுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய ஆயிலெலாம் நிறையா ஒயிட் ஆயில் கலந்துருக்கு. ஸோ நம்ம செக்கில் ஆட்டின தேங்காயினே போதும், ரொம்ப இதுக்காக வந்து அது போட்டு இது போட்டு காய்ச்சின தேங்காய் இல்லை. ஸோ இந்த ஆயில் மசாஜ் மற்றும் டெய்லி நம்ம ரொட்டீனாக தேங்காய் எண்ணெயை வச்சே நம்ம பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஹேருக்கு வந்து நல்ல தேவையான போஷாக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஒரு தவறாக நினச்சிட்டு இருக்குது, ஒரு எண்ணெய் தேய்ச்ச உடனே நமக்கு முடி அடர்த்தியாக வந்துடணும், ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டோடனே எண்ணெய் அடர்த்தியாக வந்துடணும் அப்படிலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் வந்து கம்மியாகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான், முடி கொட்டுதல் கம்மியாகணும். அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றளவு டயமீட்டர் மாதிரி இருக்குது. இந்த முடி கொட்டுதலுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் தின்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது படிப்படியாக வந்து குறைந்து அந்த ஹேர் வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லார் கையிலையும் வந்து மொபைல் கேமரா இருக்குது. ஸோ தலைக்கு குளிச்சு நல்லா ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வகுடு மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும், நல்லா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஓகே இவ்வளோ நமக்கு வந்து கேப் இருக்குது, இந்த கேப்பில் இப்படி முடிகள் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி நமக்கே நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கணும். எடுத்தோடனே நீளமாக வளரணும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஏதாவது கெடுதலை தான் உண்டு பண்ணும். அது மாதிரி செயற்கை உப்புக்கள், செயற்கை நிறமிகள், செயற்கை ரசாயன பொருள் கலந்த உணவுகள் எதையுமே எடுக்காமல் இருந்தாலே போதும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதன் மூலம் நம்ம சருமமும் முடியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் ஜாக்லின் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் டாக்டர் மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க வயசு என்னம்மா? 50 வயசு. பேசலாம் டாக்டர். எனக்கு உட்கார் இடத்துல இந்த ஆசனம் வாய்க்கு அப்புறம் ஃபிளாட்டா உள்ள இடத்துல பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ ஸ்வெல்லிங் ஆட்டம் கட்டி ஆட்டம் இருக்கு டாக்டர். அது என்னவா இருக்கும்னு தெரியல டாக்டர், ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க டாக்டர். எவ்வளவு காலமா இருக்குதுமா? இப்போ ஒரு 2 மாசமா அப்படி தெரியல டாக்டர். உட்கார்ந்தா உங்களுக்கு வலி ஏற்படுதா? வலி இருக்கு டாக்டர். மோஷன் போறப்ப இருகல் ஏதும் ஏற்படுதா? இல்ல டாக்டர், அது இல்ல டாக்டர். எப்பயாவது நீங்க வாஷ் பண்றப்ப உங்களுக்கு அங்க இருந்து ஏதாவது சலம் மாதிரி வர்ற மாதிரி இருக்கா, பஸ் மாதிரி? இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல டாக்டர். உங்களுக்கு தைராய்டு டயபெடிக் ஏதாவது இருக்கா, அதற்காக மருந்துகள் எடுக்கறீங்களாமா? இல்ல டாக்டர், பிரஷர் தான் இருக்கு. ஓகே, பிபி மட்டும் தான் இருக்கு, ஹைப்பர்டென்ஷன் மட்டும் தான் இருக்கு? ஆமா டாக்டர். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சஸ் ஏற்படலாம். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளெஃப்ட், அந்த பள்ளம் மேலே டாப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு இதாட்டம் இருக்கா, நம்ம என்ன சொல்கிறது ஒரு துவரம் பருப்பு அளவில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நல்லா உருண்டு வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? அது உள்ளுக்குள்ளே இருக்குது டாக்டர். அந்த செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பெரிய ஸ்வெல்லிங் ஆட்டம் ஒரு கட்டியாட்டம் இருக்குது டாக்டர், வெளியில் எதுவும் தெரியல. ஓகே, யூஸ்வலாக வந்து மேலே ஃப்ளாட்டான இடத்துல இருந்துச்சுன்னா பைலோனோடல் சைனஸ் இருக்கலாம், இல்லை உள்ள இருந்ததுன்னா இப்போதான் உங்களுக்கு வந்து ஆப்சஸ் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளை மறுநாள் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சியில் இருக்குமா, நீங்கள் நேரில் வாங்க, எக்ஸாமின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வகையான கட்டிகளா இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதற்காக மருத்துவம் எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதற்கு தீர்வு கிடைக்குமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் செண்பகலி மேடம், வீரநல்லூர்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான். உங்க வயசு என்னம்மா? 28. ஓகே, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளவு காலமாமா? 7 வருஷமா இருக்கு. ஓகே, அது கருமுட்டை வளர்ச்சியும் கம்மியா இருக்கு, அது ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரியாகல. ஓகே, என்ன சாப்பிட்டா சரியாகும் மேடம்? நீங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்காக இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், குழந்தைக்காண்டிதான். திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுதுமா? 8 வருஷம் ஆகுது மேடம். ஓகே, அப்ப திருமணமாகி 1 வருடம் கழித்துதான் வந்து குழந்தை ஏன் இல்லைன்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து நீர் கட்டி இருக்கிறது தெரியுது.
ஆமா மேடம், இன்னாலும் அது கிடையாது. இப்போ கல்யாணம் ஆகுதுக்கு அப்புறம் பிசோடி வந்துட்டு. ஓகே, பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காமா? முதல்ல 35 நாளுக்கு வந்துருந்துச்சு, இப்போ 45 நாள் 50 நாள் அப்படி கழிச்சு வரும் மேடம். ஓகே, வேற உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்ப பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஆமா மேடம், பெயின் இருக்கு. அப்புறம் நீட் டெஸ்ட்ல குழந்தைன்னு தெரியுது, குழந்தைன்னு தெரிஞ்சு நல்லா வெயிட் வந்துருது. ஸ்கேன்ல பாக்குறப்போ உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகுது? இல்ல, குழந்தை வந்து ஸ்கேன்ல இல்ல, நீட் டெஸ்ட் பாக்கும்போது குழந்தைன்னு 2 கோடி இருக்கு. அவங்க ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, போட்ட உடனே டேட் வந்துருது. ஓகே, ஆனா ஸ்கேன் பாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது வந்து நெகட்டிவ் ஆயிடுது அப்படிதானே? ஆமா மேடம், அவங்களுக்கும் இந்த கவுண்ட் ப்ராப்ளம் இருக்கு. என்ன சாப்பிட்டா சரியாகும் மேடம்? கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்றேன். அவருக்கு கவுண்ட்ஸ் எவ்வளவு இருக்குமா? அவங்களுக்கு 15 மில்லியன் தான் இருக்கு மேடம். ஓகே, கண்டிப்பாக. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தை அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் வந்து ஒருமித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் வந்து அது நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்கள் சைடும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்ஸ் வந்து 15 மில்லியன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு விஷயந்தான். ஒரு 40 மில்லியனாவது இருக்கலாம். அதுலேயும் எவ்வளோ வந்து ஹெட்டு நல்லா இருக்குது, இல்லை அது நகரும் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதையும் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பிசிஓடி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பையும் போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்களாமா? கருப்பை அடப்பு இருக்கான்னு பார்த்தாங்க, அப்புறம் போய் வாயு நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க, டெஸ்ட்டும் பார்க்கல. ஓகேம்மா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கணவருக்கு கவுண்ட் கம்மியா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 7 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் முறையா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கருமுட்டை கொள்ளளவு எப்படி இருக்கு அதை சார்ந்து கொஞ்சம் தெரிவிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஏஎம்ஹெச் ஹார்மோன் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு அது குறைவா இருக்கா இல்லை தேவையான அளவு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். உணவு அப்படிங்கிறதுப்பா எப்பயுமே வந்து எல்லா உணவுகளும் வந்து நல்லது தான், அதனால ஒரு விஷயம் இல்லை. பட் என்ன அப்படின்னா செயற்கைத்தனமான உணவுகள் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 40 டேஸ் போறதே வந்து தள்ளி தள்ளி போறது வந்து சரியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. அது என்ன காரணம், பிசிஓடி மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்குது அப்படின்னா உள்ள எண்டோமெட்ரியம் திக்னஸ் உள்ள அந்த கருப்பை உள் சுவரோட தடிமண் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். கருமுட்டை வளர்ச்சி சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த கருமுட்டையோட கொள்ளளவு வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு செயற்கை ஒரு ப்ரொசீஜரும் இல்லாமல் இயற்கையிலே கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும்பா. நீங்களும் உங்கள் கணவரும் ரீசெண்டாக எடுத்த டெஸ்ட் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். நன்றி. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கணேசன், நான் போயநாயக்கனூர் தேட் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய நண்பருடைய குழந்தைக்காக கேட்கணுங்க. குழந்தையோட வயசு என்ன சார்? ஹலோ, வயசு என்ன சார் குழந்தைக்கு? குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. என்னுடைய நண்பருடைய குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுதுண்ணா. அந்த குழந்தைக்கு வந்து தலையில வந்து 3 வருஷமா புழு வச்சுக்கிட்டு இருக்கு, பிறந்ததுல இருந்து 1 வருஷத்துல இருந்து புழு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அந்த குழந்தைக்கு வந்து அவங்களும் வந்து நிறைய டாக்டர் வைத்தியம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அந்த மருந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க, ஆனா சரியா வந்து குணமாக மாட்டுது. தலையில புண் மாதிரி வருதா? கழுத்து வரைக்கும் அந்த புண் இருக்கா? குழந்தைக்கு அந்த மலச்சிக்கல் ஏதாவது இருக்கா உங்க நண்பரோட குழந்தைக்கு? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கல்ல எந்திரிச்ச உடனே டாய்லெட் போயிடுறாங்களா இல்ல டெய்லி ஒரு வேளையாவது போயிடுறாங்களா? கண்டிப்பா இருக்காது, உங்க நண்பர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபீசியா ஏரியட்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருக்கும். வேற நைட் பல் கடிக்கிறாரா? பல் கடிக்கிறாரா? ஓகே, ரொம்ப நாள் வைட்டமின் கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா ரவுண்ட் ரவுண்டா தான் இருக்குது, ஃபுல்லா வந்து அப்படி எல்லாம் ஆகலையில? ரவுண்ட் ரவுண்டா தான் இருக்கு. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோபீசியா ஏரியட்டான்னு சொல்லுவாங்க.
இதுவும் ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். நம்ம உடம்புல இருக்க அந்த முடிகளோட அந்த இதையே வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாததுன்னு நினைச்சு ஒரு நோய் எதிர்ப்பு வினை சக்தி உபயோகப்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல முடி கீழே விழுந்துட்டு அந்த ஹோல்ஸை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடும், மேலே தின்னா ஒரு ஸ்கின் க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காரிங் கிடையாது, தழும்பு கிடையவே கிடையாது. இதை திருப்பி நம்ம ரிவர்சிபிள், திருப்பி நம்ம நார்மலுக்கு வந்து கொண்டு வரலாம். அந்த மேலே இருக்கிறத வந்து பீல் அவுட் பண்ணுற மாதிரி உரிக்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு உள்ளேயும் இன்டர்னலாக மெடிசன் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரை சரி பண்ணுறப்ப எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து முடியும் வந்து நல்லபடியாக முளைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து அதே மாதிரி பரவவே பரவாது. வேறு ஏதாவது சார்ந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இவங்க குடும்பத்தில் இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியும் எடுக்கணும். அதாவது வேறு யாருக்காவது முன்னாடி முடக்குவாதம் இருந்ததா, சொரியாசிஸ் இருந்ததா, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதனால் வந்தது அப்படின்னு தெரியும். ஸோ நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை மதுரையில் இருக்கு, நான் வரேன். அந்த குழந்தையை அழைச்சிட்டு வந்து நேரில் பாருங்கள் சார். நன்றி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் நேரடியாக வந்து பார்க்குறது தான், எங்கே வந்து பார்க்கலாம்? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. யூஸ்வலாக அங்கே மருத்துவமனையில் நம்ம எப்பயும் இருப்போம். ஆனால் மாதம் இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மூன்று இடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஆகும். அங்கேயும் மருத்துவமனைகள் இருக்குது, மருத்துவர்களும் இருக்கார். பட் என்னோடய விசிட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இரண்டு முறை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கேம்ப் இருக்கு. நாளை மறுநாள் காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நமது ட்ரெடிஷ்னல் மருத்துவமனையில் கேம்ப் இருக்குது. மாலை 4 மணி முதல் 8 மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா நமது திருச்சி மருத்துவமனையில் கேம்ப் இருக்கு. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கிறவங்க வந்து பார்க்கணுங்கிறவங்க அவங்க பழைய ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கீதா மேடம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கணுமா இருந்தது. ஓகேமா, உங்க வயசு என்னமா? 28 இயர்ஸ். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் கீதா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஓகே. ஒரு பாப்பா இருக்கா, டெலிவரி ஆகி 1.5 இயர் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்போ டயக்னோஸ் பண்ணும்போது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறமா ரெகுலர் ஆயிட்டு இருந்துச்சு பாப்பானா, மறுபடியும் இப்போ ஒரு 6 மந்த்ஸ் ரெகுலர் ஆயிட்டு இருந்துச்சு, மறுபடியும் 1 மாசம் வந்தா 2 மாசம் தள்ளி போகுது, மறுபடியும் ஆகுது, மறுபடியும் 2 மாசம் தள்ளி போகுது, அப்படியே ஆயிட்டு இருக்கு. ஓகே. வெயிட் வந்து 78 kgs இருக்கு. ஓகே. இப்போ வந்து உங்க பாப்பாவுக்கு ஃபீட் பண்றத நிறுத்தி எவ்வளவு காலம் ஆகுதுப்பா? மருந்துகள் எடுக்கிறது அவ்வளவு சிறந்த விஷயம் கிடையாது. அது மாதிரி ஃபீடிங் பண்ணுறப்ப யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயது வரை 5 வயது வரை வந்து பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுப்பாங்க. அந்த 5 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸே வந்து இருக்காது இன்றைய காலகட்டத்தில், பட் வந்துடுது. இந்த ஃபீடிங் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையாக உங்களுக்கு கல்யாண முருங்கை இலை கிடைக்குமாமாங்க? என்ன மேடம்? கல்யாண முருங்கை இலை கேட்டு பாருங்க, பக்கத்துல நிறைய இருக்கும். என்ன சொல்றது, ஒரு குட்டி மரம் மாதிரி இருக்கும், யூஸ்வலா வந்து வேலியில கூட இருக்கும், ஏன்னா பெங்களூர்ல கண்டிப்பா இருக்குது. அந்த கல்யாண முருங்கை இலை என்ன பண்ணுங்க, எடுத்து டெய்லி கீரையா சாப்பிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, அரைச்சிட்டு ஜூஸ் ஒரு 50 ml டெய்லி காலையில எம்டி ஸ்டமக்ல குடிங்க. ஸோ இதை குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக்டேஷனும் நல்லா இருக்கும், பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், தேவையில்லாத கருப்பை கழிவுகள் வந்து வெளியேறும், உடலும் வந்து மெலியும். சரியா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் மற்றும் ஒரு 7 times to 10 times உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும், 7 to 10 times பண்ணுங்க. இதை ரெண்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்பொழுதுக்கு இந்த ஃபீடிங் டைம்ல இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறது பிரச்சனை கிடையாது, பட் உள்ளே எதுவும் பிசிஓடி எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது, அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணலாம். இதை ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க டில் நீங்க வந்து ஃபீடிங் பண்ற வரைக்கும். அதற்கப்புறம் நிறுத்திய பிறகும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஜெனிஃபர். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சென்னையில இருந்து தான். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்.
உங்க வயசு என்னமா? 29. பேசலாமா டாக்டர், இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஜெனிஃபர், எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்கு. எங்க இருக்கு சாக்லேட் சிஸ்ட்? சினைப்பை இல்லையா? ரைட் ஓவரில. ஓகே. அதுக்கப்புறம் ஐயுஐ பண்ணாங்க, ஒரு 3 மாசம் நேச்சுரலா ட்ரை பண்ணோம். அது சக்சஸ் ஆகலன்னே ஐயுஐ 4 டைம்ஸ் பண்ணாங்க எனக்கு. ஓகே. அதுலயும் சக்சஸ் ஆகலன்னு லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கும் போதே எனக்கு டியூப்ஸ் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா இருக்கு, நிறைய பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நான் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, ஐவிஎஃப் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, இது நேச்சுரலா வாய்ப்பு இருக்கா, இல்ல அப்படி ஏதாவது நான் உணவு முறையில ஏதாவது சேஞ்ச் பண்ணா இருக்கா, இல்ல ஐவிஎஃப் தான் ஒரே ஆப்ஷனா தெரிஞ்சிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஆக்சுவலாக நேச்சுரல் மெத்தட்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதையே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணல. இப்போ நீங்கள் சாக்லேட் சிஸ்ட் சொன்னீங்களம்மா, இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு எப்போ உங்களுக்கு பார்த்தாங்க? கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசத்தில். ஓகே. இப்போ எவ்வளோ காலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? ஒரு 1 இயராக. இப்போ இந்த சாக்லேட் சிஸ்ட் கரைஞ்சிருக்கா? என்ன சொன்னாங்க? யூட்ரஸ் வந்து டில்டடா இருந்தது, அதனால தான் ஐயோய் பண்றோம் அப்படின்னாங்க. ஓகே. இந்த டியூப்ஸ் ரெண்டும் பேட்டண்டா இல்லேன்னு எப்ப கண்டுபிடிச்சாங்க? ஆக்சுவலி HSG பண்ணும்போது அது நார்மல்னு வந்துருச்சு. ஓகே. ஆனா ஏன் கன்சீவ் ஆகல, ஆக்சுவலி ஐயோய் பண்ணிட்டு அந்த இம்ப்ளான்டேஷன் மட்டும் நடக்கல, அதனால லேப்ரோஸ்கோபி பண்ணி என்ன இருக்குன்னு உள்ள பாக்கணும் அப்படின்னு பாக்கும்போது தான் டியூப்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அதாவது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாக்லேட் சிஸ்ட் 4 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம மருந்துகள்லேயே வந்து கரைச்சிருக்கலாம். கரைக்கலைனாலும் இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை எடுக்கிறதுல நம்ம மருந்துகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஒரு ரெமினன்ஸ் இருந்தாலும், அதாவது இப்போ இந்த ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருக்க முடியும், இங்கே 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே பண்ணக்கூடிய ஒர்க் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஓவரியில் வந்து அந்த சிஸ்ட் இருக்கிறப்ப அந்த அடுத்த ஓவலேஷன் நடக்கக்கூடியது இதாகும். ஸோ என்ன பண்ணணும்னா, இங்கே 10 பேர் இருக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா அந்த 2 பேர் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீ நீட்டாக போ அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளுறது கண்டிப்பாக இன்னும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். அதே மாதிரி விஷயம் தான் நீங்கள் சாக்லேட் சிஸ்ட்லேயும் இப்போ பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணி எடுத்திருக்கீங்க, பட் ஆனால் அதுவும் ஃபுல்லாக வந்து எடுக்கலை, அதற்கு தீர்வு இல்லை. நம்ம மருந்துகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறப்ப இந்த 4 சென்டிமீட்டர் உடனே 0 ஆக்க முடியாது. ஸோ ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அடுத்தது நீட்டாக வந்து ஓவலேஷன் ஆகி வரும், அது ஒரு விஷயம். ஸோ திருப்பி 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம உள்ளே பண்ணுறப்ப என்ன ஆகும்னா மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ரெண்டு என்ன சொல்கிறது அந்த டியூப்ஸ்லேயும் ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ்லேயும் போய் ஏற்படும். ஸோ அதனால தான் அந்த இதனால உங்களுக்கு அந்த டியூப்ஸ் வந்து பேட்டன்ட் இல்லாமல் இருந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னா தொடர்ந்து சின்ன சின்ன நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகள் தான். பட் நீங்கள் இயற்கையாகவே வந்து கருத்தரிப்பெறுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதற்கு உங்களோட AMH எவ்வளோ இருக்கு, இப்போ உங்கள் கருப்பையோட அளவுகள் எந்த அளவுக்கு இருக்கு, இல்லை வேற ஏதாவது சிஸ்ட் இருக்கா, உங்களோட உள் சுவர் அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜரும் இல்லாமல் உங்களுடைய கருமுட்டை உங்களோட கணவனோட விந்தணுக்களை வச்சே நம்ம இயற்கையாக வந்து குழந்தை வந்து கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா. நன்றி. நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? உங்க வயசுமா? எனக்கு 38. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். இடது பக்கம் வலி, வயிறு, அடிவயிறு வலி அப்படி இருக்கு.
அது இப்ப ரெண்டு மூணு வருஷமா அந்த மாதிரி இருக்கு. அதே போல ரெண்டு லாஸ்ட்ல நம்ம நடு பகுதியில இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. ரெண்டு டைம்ல மேம்படும், இதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா மேடம்? கண்டிப்பாமா. அதாவது பாத்தீங்கன்னா 15 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது. நார்மலா சிசேரியனா? சிசேரியன். ஓகே, சிசேரியன் செக்ஷன் பண்ணாங்க உங்களுக்கு. இப்போ வந்து டாய்லெட் போனா நீங்க சொல்லக்கூடியது ஆசன வாய் வழியா வந்து வெளியே வந்துட்டு உள்ள போகுதா, இல்ல பிறப்புறுப்பு வழியா வெளியே வந்துட்டு உள்ள போகுதா? இல்ல இல்ல, ஆசன வாய் வழியா தான் வந்துட்டு இருந்தது. ஓகே, ஆனா அப்படி வரவே இல்ல. இப்ப வரது இல்ல? ஆமா, இப்ப அந்த மாதிரி இல்லமா. ஓகே. ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஓகே, ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் அது என்னன்னா, யூஸ்வலாக அந்த டெலிவரி ஆன பிறகு சரியான உணவு முறை எடுக்கலைன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடிவயிறிலும் இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். முதுகு பக்கம் நடுப்பகுதியிலையும் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ள வயிற்றுப்பகுதியில் ஏதோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை முறையாக பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்த்திடலாமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டல் கிரிட்டிக்கல் லிங்க் பேக் மீ ஆல்.